தமிழகத்தில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் உத்தேசமாக 60.70% வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றது. சென்னை உட்பட 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகளில் மொத்தமுள்ள 12,820 வார்டு கவுன்சிலர் பதவியிடங்களுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. அதில் 57,746 பேர் போட்டியில் உள்ளனர். தேர்தல் பணியில் 132,000 ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த தேர்தலில் ஓட்டு மொத்தமாக சுமார் 61% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பேரூராட்சிகளின் மொத்தம் 74.68% வாக்குகளும் நகராட்சியில் மொத்தம் 68.22% வாக்குகளும் பதிவாகியிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநகராட்சிகளில் மொத்தம் 52.22% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக கரூர் மாநகராட்சியில் 75.84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மிக குறைந்த அளவாக சென்னை மாநகராட்சியில் 43.59% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.